ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் மார்ச் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் தொகுத்து ஒரே வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரே வீடியோவில் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸு ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் மந்த்துக்குரிய தான் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் முதல் ஏஐ ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் கேரளா இந்தியாவின் முதல் ஏஐ ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் கேரளா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பா ஜோதி நிர்மலாசாமி பிரிட்டன் நாட்டின் உயரிய நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது பெறும் முதல் இந்தியர் யார் ஆன்சர் சுனில் பார்த்தி மிட்டல் பிரிட்டன் நாட்டின் உயரிய நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது பெறும் முதல் இந்தியர் சுனில் பார்த்தி மிட்டல் நாட்டிலேயே முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹைதராபாத் நாட்டிலேயே முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹைதராபாத் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தஞ்சு இருபத்தி ஓரு மாநகராட்சி வரை இருந்தது நாலு மாநகராட்சி புதியதாக சேர்க்கப்பட்டு இருபத்தி அஞ்சு மாநகராட்சி என்ன என்னென்ன மாநகராட்சி புதிதாக சேர்க்கப்பட்டதுன்னா திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை மாநகராட்சிகள் சமீபத்தில் பீரங்கி அழிப்பு ஏவுகணை பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் மேற்கு வங்கம் சமீபத்தில் பீரங்கி அமை பீரங்கி அழிப்பு ஏவுகணை பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் மேற்கு வங்கம் உலகளாவிய கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நாலாவது இடம் உலகளாவிய கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றுள்ள இடம் நாலாவது இடம் இந்தியாவில் முதல் கடலுக்கடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை எந்த இடங்களுக்கிடையே எந்தெந்த இடங்களுக்கிடையே அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் மும்பை டு தானே இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான ரயில்வே பாதை சுரங்கப்பாதை மும்பை டு தானா வரை அமைக்கப்பட உள்ளது பிஎஸ்எஃப் முதல் பெண் ஸ்னைப்பர் யார் ஆன்சர் சுமன் குமாரி பிஎஸ்எஃப் முதல் ஸ்னைப்பர் வந்து சுமன் குமாரி நாட்டின் முதல் உள்நாட்டு விரைவு ஈ பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் கல்பாக்கத்தில் நாட்டின் முதல் உள்நாட்டு விரை அணு விரைவு அணு உலையை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் அல்பாக்கம் நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கொல்கத்தால தமிழ்நாட்டில் முதல் மிக உயரிய மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவள்ளூர் தமிழ்நாட்டில் முதல் மிக உயரிய அனல் மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவள்ளூர் எழுபத்தி ஒன்றாவது உலக அழகி போட்டி பட்டத்தை வென்றவர் கிறிஸ்டினா பிஸ்கோவா கடல் பாதுகாவலர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சியாகும் ஆன்சர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூற்றி முப்பத்தி நாலாவது இடம் முதல் இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கு இரண்டாவது இடத்துல நார்வே இருக்கு உலகின் முதல் ஏஐ மென்பொருள் பொறியாளரின் பெயர் டெவென் ரஷ்ய அதிபராக விளாமிடீர் புதின் எத்தனையாவது முறையாக பதவியேற்க உள்ளார் ஆன்சர் ஐந்தாவது முறையாக நீங்கள் நலமா என்ற திட்டம் என்ன மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு என்ன மாநிலத்தின் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆன்சர் தெலுங்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிரபா வர்மாவுக்கு இந்தியாவில் பெண்கள் வேலைவாய்ப்பு விகிதத்தில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் ஹைதராபாத் இந்தியாவின் முதல் உட்புற தடகள மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் புவனேஸ்வர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அயர்லாந்து நாட்டின் இளம் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் ஆன்சர் சைமன் ஹாரிஸ் தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சதானந்த வசந்த் ஆஸ்திரேலியா எஃப் ஒன் கிராண்ட் பிரிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கரோல் சைன்ஸ் ஜூனியர் உலகின் உயரமான வாக்குச்சாவடி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேசம் மியான்மருக்கான இந்தியாவின் அடுத்த தூரத்தாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அபய் தாகூர் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் பிப்ரவரி பதிமூணு இந்தியாவின் எந்த மாநிலம் சிறுத்தைகள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்று பேருக்கு பிரதான் மந்திரி சூரிய முக்தி பிஸ்லி யோசனா திட்டம் என்பது என்ன ஆன்சர் சூர்யா மின் உற்பத்தி திட்டம் சூரிய மின் உற்பத்தி திட்டம் அசாம் மாநிலத்தில் ஜிக்ரோட் பகுதியில் எந்த நிறுவனம் செமிகண்டக்டர் ஆலையை நிறுவ உள்ளது ஆன்சர் டாடா சிறந்த பள்ளிகளுக்கு தமிழக அரசால் எந்த விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் பேராசிரியர் க அன்பழகன் விருது உலகின் வலிமையான காப்பீட்டு பிராண்டாக உள்ள நிறுவனம் எது ஆன்சர் எல்ஐசி பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் எது ஆன்சர் அதிதி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் பாரிஸ் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு அறிவித்த விருது எது ஆன்சர் தேசிய படைப்பாளிகள் விருது உன்னதி திட்டம் என்றால் என்ன ஆன்சர் வடகிழக்கு மாநிலங்களின் தொழில்துறை மேம்பாடு தான் உன்னதி திட்டம் தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சிலியன் மார்ஃபிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த படமாக ஓஃபன் ஹைமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு சிறந்த இயக்குனராக கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடு முழுவதும் எந்த நாளில் அமலுக்கு வந்துள்ளது ஆன்சர் மார்ச் பதினொன்று தேசிய புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் பதிமூணு உலகின் ஆயுத இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் முதலிடம் சுதந்திரத்திற்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை ஏற்ற முதல் மாநிலம் எது ஆன்சர் உத்தரகாண்ட் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் எந்த அணி சாம்பியன் ஆகியுள்ளது ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இரண்டாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சென்னை பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற முதல் முறை வாக்காளர்கள் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி பேர் இந்திய ராணுவத்தில் தொடங்கப்பட்ட உயர் தொழில்நுட்ப பிரிவு வந்து ஸ்டீக் சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபது சர்வதேச மகிழ்ச்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபது கைபேசி ஏற்றுமதியில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது ஐந்தாவது பெரிய நாடாக உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு பி வி நரசிம்ம நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரத்தன் டாடாவுக்கு குவாலியர் கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎக்ஸ் இரநூத்தி ஆறு என்ற குறுங்கோளுக்கு எந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளரினுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஜெயந்த் மூர்த்தியுடைய பெயர் ஆப்ரேஷன் சங்கல்ப் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சமீபத்தில் இந்திய அரசின் உதவியால் எந்த நாட்டில் நவீன மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பூடான்ல நேபாளத்தில் சுற்றுலா தலைநகராக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புகாரா இந்தியாவின் மின் நுகர்வோர் விகிதத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் திரிபுரா உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூணு இந்தியாவில் இளைஞர்களின் வேலையின்மை எத்தனை சதவிகிதமாக அதிகரித்துள்ளது ஆன்சர் எண்பத்தி மூணு சதவிகிதம் உலகம் முழுவதும் எத்தனை கோடி மெட்ரிக் டன் உணவு வீணடிக்கப்படுவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது ஆன்சர் நூற்றி ஐந்து கோடி மெட்ரிக் டன் சிபிஐ இணை இயக்குனர் சுப்ரியா பாட்டில் யாதவினுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒரு ஆண்டுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி இருபத்தொன்னு பொருளாதார நோபல் பரிசு பெற்ற முதல் உளவியலாளர் யார் ஆன்சர் டேனியல் கான்மேன் தற்போது மக்களவை எம்பிக்களாக பதவி வகிக்கும் ஐநூற்றி பதினாலு பேரில் எத்தனை பேர் மீது குற்றவியல் வழக்குகள் இருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இரு இரநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு ராஜஸ்தான் மாநிலம் உருவான தினம் மார்ச் முப்பது இந்தியாவில் நிதி ஆதரவில் தற்போது எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஓடுதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் மொரீஷியஸ் இந்தியா எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டரை என்ன நாட்டிடம் இருந்து வாங்கியுள்ளது ஆன்சர் அமெரிக்கா இந்தியாவின் முதல் செமி ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் குஜராத் இந்தியாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது ஆன்சர் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்தோனேஷியாவில் முதல் இந்து பல்கலைக்கழகம் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாலீலா இந்திரமா வீட்டு திட்டம் என மாநிலத்தில் தொடங்கப்பட்ட தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் தெலுங்கானா முக்கிய மந்திரி மகிழா சமன் யோஜனா திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் டெல்லி தேசிய பல் மருத்துவர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மார்ச் ஆறு சிறுமிகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்க இரண்டு நிறுவனங்களை தொடங்க உள்ளது இந்திய இராணுவம் தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோருக்கும் தொழில் முனைவோராக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட செயலி சக்ஷாம் செயலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கண்ணையன் தட்சணாமூர்த்திக்கு மமங்காய் எழுதிய த பிளாக் ஹில் என்ற ஆங்கில நாவலை தமிழில் கருங்குன்றம் என்ற பெயரில் தமிழில் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி வந்து மொழிபெயர்த்திருக்காங்க கிராமங்களில் மருத்துவ சேவையை பரவலாக்கும் வகையில் எந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் இஸ்மார்ட் கிளினிக் திட்டம் முன்னாள் படை வீரர்களின் குடியிருப்புகளுக்கான வீட்டு வரி தொகையை மீளப்பெறும் திட்டத்தை எந்த மாநில அரசு செயல்படுத்துகிறது ஆன்சர் தமிழ்நாடு வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் விடியல் பயணம் திட்டம் என்பது மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எத்தனை கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஆன்சர் தொண்ணூத்தேழு கோடி பேர் வந்தே பாரத் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை கும்மிடிப்பூண்டியில் அமைக்கப்பட உள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் பொறுப்பாளுநராக நியமிக்கப்பட்டவர் சிபி ராதாகிருஷ்ணன் டைகர் ட்ரம்ப் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சியாகும் ஆன்சர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐநாவின் உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் இந்த வரிசையில் முதல் இடத்துல பென்லாந்து இருக்குது இரண்டாவது இடத்துல டென்மார்க் இருக்குது அக்னிபான் ராக்கெட்டை எந்த நிறுவனம் தயாரித்துள்ளது ஆன்சர் அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் கியூஇ கியூஐ ட ட ட டூ என்ற செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது ஆன்சர் சீனா என்ன மாநில காவல்துறை கிரைம் ஜிபிடி என்ற சமன்பாட்டை உருவாக்கியுள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் எந்த நிறுவனம் மீத்தேன் சார் செயற்கைக்கோளை விண்ணில் உள்ளது ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம் நெருப்பு வளையம் எந்த பெருங்கடல் பகுதியில் காணப்படுகிறது ஆன்சர் பசிபிக் பெருங்கடல் அதிக கோடீஸ்வரர்கள் வசிக்கும் நகரங்கள் பட்டியலில் இந்தியாவின் மும்பை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அன்சர் மூன்றாம் இடம் விண்வெளி கலவுகள் இன்று இஸ்ரோவால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் பை எக்ஸ் போசாட் திட்டம் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் ஸ்ரீஜேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் எத்தனை லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஆன்சர் இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானத்தை எந்த நிறுவனம் வடிவமைத்துள்ளது ஆன்சர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஹிந்து கோயில்கள் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் கனடகா பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நாட்டின் எத்தனை பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் மதுரையிலா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டுக்குள் எந்த நாடு நிலவில் அணு உலை ஒன்றை அமைக்க உள்ளது ஆன்சர் சீனா மற்றும் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா மகனாரி வந்தனா யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சத்தீஸ்கர் பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் எந்த நாட்டினுடைய இணை சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் இந்தியா நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ரஞ்ச் கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் மும்பை அணி இந்தியன் வேர்ல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் கார்ல்ஸ் அல்காரஸ் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்றவர் இக்க ஸ்வியாடேக் பொணுக்கு வீங்கி என்பது எந்த தொற்று ஆன்சர் வைரஸ் எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூ கியூல்ஃப் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பூடான் இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ரயில் போக்குவரத்து தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் பூடான் இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணை புஷ்பக் மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கிரண் ரெசிஜோ லூயிஸ் மான்டினிக்ரோ எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் போர்ச்சுகல் இந்தியாவின் மின் உகர்வை எத்தனை சதவிகிதமாக அதிகரித்துள்ளது ஆன்சர் எண்பத்தோரு சதவிகிதமாக காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ராஜீவ் குமார் சர்மா தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அறிவகை நோய் தினம் என்ன மாதத்தின் கடைசி நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கான்பூர் இந்திய விண்வெளி மையம் எந்த பெயரில் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் பாரதிய அந்தரிஷா நிலையம் இ கிசான் உபஸ்நிதி என்பது எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் விவசாயிகளின் கடன் அரசியலமைப்பில் கருக்கலைப்பு உரிமைகளை வெளிப்படையாக பதிவு செய்த முதல் நாடு பிரான்ஸ் குற்றவியல் விசாரணையில் இருந்து எம்பிக்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு நூற்றி அஞ்சு டூ பிரசாத் திட்டம் எந்த துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் மத்திய சுற்றுலாத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வி என் சாமிக்கு எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு அரசால் எந்த திட்டம் மூலம் வீடு வழங்கப்படுகிறது ஆன்சர் கனவு இல்லம் உலக சிறுநீரக தினம் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் ஒன்பது இந்தியாவின் முதல் இயற்கை வாயு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத்தில் நாட்டின் முதல் கடல் படையை என்ன மாநிலம் தொடங்கியுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இந்திய தேர்தல் ஆணைய மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக யாரை அறிவித்தது ஆன்சர் ஷீதல் தேவியை இந்தியாவின் முதல் தபால் நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கொல்கத்தா கலிஃபோர்னியாவில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் குல்பீர் சிங் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது பிடித்தார் ஆன்சர் இரண்டாம் இடம் ஏவியேஷன் லீக் லாரைட்ஸ் விருது எந்த திட்டத்திற்காக இஸ்ரோவிற்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் சந்திராயன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான உலக காற்று தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாவது இடம் எந்த நாட்டிலும் இருந்து இந்தியர்களை மீட்க ஆப்ரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹைடி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் பற்றி கூறும் பிரிவு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பிரைம் வாலிபால் லீக் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் காலிக்கன் ஹேரோஸ் ஒவ்வொரு நபரும் ஆண்டுதோறும் எத்தனை கிலோ உணவை வீணாக்குகின்றனர் ஆன்சர் சுமார் எழுபத்தி ஒன்பது கிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புவிநேரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி மூணு இந்தியாவில் உள்ள முக்கியமான நூற்றி ஐம்பது அணைகளில் நீர் இருப்பு எத்தனை சதவிகிதமாக குறைந்துள்ளது ஆன்சர் முப்பத்தாறு சதவிகிதமாக சர்வதேச பூஜ்ஜிய நிகழ்வு தினம் பூஜ்ய கழிவு நிகழ்வு தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் முப்பது உலகம் முழுவதும் சுமார் எத்தனை கோடி பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆன்சர் நூறு கோடி பேர் மக்களவை தேர்தல் தொடர்பான பொய் செய்திகளை கண்டறிய எந்த நிறுவனம் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆன்சர் கூகுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ப்ரோ கபடி லீக் போட்டியில் எந்த அணி சாம்பியனானது ஆன்சர் புனேரி பல்தான் தொலைத்தொடர்பு சேவைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்ட வசதி எது ஆன்சர் சாஸ் இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான எல் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மத்திய பிரதேசம் எந்த மாநிலத்தின் லாக் வலைல்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தெலுங்கானா உலகில் மிக நீல சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது லோக்பால் தலைவராக பொறுப்பேற்றவர் ஏஎம் கான்வில்கர் தனியார் மூலம் அனுப்பப்படும் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் அக்னிபான் எந்த நாட்டில் உள்ள ஏழாவது தலைமுறையைச் சேர்ந்த இந்திய வம்சாவளிகளுக்கு ஓசிஐ அங்கீகாரம் வழங்கப்படுகிறது ஆன்சர் மொரீஷியஸ் அடுத்த கொஸ்டின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இராணுவ திறம் இராணுவ ஆயுதங்களின் திறமையை வெளிப்படுத்த எந்த பெயரில் முப்படை பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாரத் சக்தி எந்த மாநிலத்தில் அகமது நகர் அஹல்யா நகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் மகாராஷ்ட்ரா குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் எந்த பட்டியலின் கீழ் வருகிறது ஆன்சர் மத்திய பட்டியல் இந்திய இராணுவத்தில் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மூலம் முறையாக எங்கு இணைக்கப்பட்டன ஆன்சர் ராஜஸ்தான்ல நோய்வர் கேண்டிடேட் என்ற செயலியை என்ன அமைப்பு தொடங்கியுள்ளது ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையம் சர்வதேச மனநாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தொன்று ரஷ்யாவின் புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் விஜய் வினய்குமார் இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கும் பேருந்து எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மகாராஷ்ட்ரா ஃபாசிரோ ட்யோமேஃபோ எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் செனகல் உலக நாடக தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தேழு எவரெஸ்ட் அடிவார முகாமை சென்றடைந்த சாதனை படைத்த இளம் வயது சிறுமி மிஸ்ரா ஐஎம்டி சைலட் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சியாகும் ஆன்சர் இந்தியா மொசாம்பிக் டான்சானியா மனித மூலத்திலிருந்து பெறப்பட்ட உலகின் முதல் மைக்ரோபாக்டீரியம் காசநோய் தடுப்பூசி எது ஆன்சர் எம்டிபி வேக்சின் ஆறாவது ஐநா சுற்றுச்சூழல் பேரவைக் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் கென்யாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலாம் மூன்றாம் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி கண்டுள்ளது ஆன்சர் எட்டு புள்ளி நாலு சதவிகிதம் எக்ஸசைஸ் சமுத்ரா லக்ஷ்மணா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சியாகும் ஆன்சர் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநில அரசு சி ஸ்பேஸ் என்ற சொந்த ஓடிடி தளத்தை தொடங்கியுள்ளது ஆன்சர் கேரளா ஆசிஃப் அலி ஜதாரி எந்த நாட்டின் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார் ஆன்சர் பாகிஸ்தான் நாட்டிலேயே சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் ஆளில்லா விமானங்களை இயக்கும் பயிற்சியை மத்திய அரசு வழங்கியுள்ளது ஆன்சர் நமோடோன் சகோதரிகள் அனல் மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்காக என்எல்சி இந்திய நிறுவனம் எந்த மாநிலத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ராஜஸ்தான் யுஎன்டிபி வெளியிட்டுள்ள பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூற்றி எட்டாவது இடம் இலமோஃபியா என்ற தீர்மானத்தை ஐநாவில் எந்த நாடு தாக்கல் செய்துள்ளது ஆன்சர் பாகிஸ்தான் எல்ஏஎம்ஐடிஒய் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு காணுவ பயிற்சியாகும் ஆன்சர் இந்தியாவிற்கும் சீஷல்ஸ்கும் உள்நாட்டில் தயாரான முதல் பீரங்கி என்ஜின் சோதனை எங்கு நிகழ்த்தப்பட்டது ஆன்சர் மைசூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருது தேக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் டி எம் கிருஷ்ணா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியக்குடியை ஏந்தி செல்ல உள்ள தமிழக வீரர் சரத்கமல் எந்த மாநிலங்களில் கடல் பரப்பில் காற்றாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழகம் மற்றும் குஜராத்தில் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியின் எத்தனையாவது சீசன் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினேழாவது சீசன் இந்தியாவில் மார்பக புற்றுநோய் பாதிப்பு அதிகமுள்ள நகரம் டெல்லி பெங்களூர் சென்னை யூபிஎஸ்சியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஹன்சா மிஸ்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஏபெல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மைக்கேல் டால்கிர மியாமி ஓப்பன் மிஸ்டர்ஸ் டன்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஜானிக் சின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எத்தனையாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது ஆன்சர் பதினெட்டாவது பாகிஸ்தான் நாட்டின் எத்தனையாவது பிரதமராக சஃபா ஷெரீப் பொறுப்பேற்க உள்ளான் ஆன்சர் இருபத்தி நாலாவது டெல்லியில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்தவர் அமித்ஷா நாட்டோவின் முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு நாடாக இணைந்துள்ளது ஸ்வீடன் ஐஎன்எஸ் ஜனாயு கடற்படை தளம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் லட்சத்தீவு மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி எத்தனை சதவிகிதம் உயர்த்தியுள்ளது ஆன்சர் நாலு சதவிகிதம் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு இன் உமென் ஆக்சலரேட் ப்ரோக்ரஸ் என்பது இந்த ஆண்டுக்கான கருத்து இதனால் ஹைதராபாத் விடுதலை தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட கூறுகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ராம்நாத் கோவிந்த் உலக சீரண மண்டல மருத்துவ அமைப்பின் அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் டி எஸ் சந்திரசேகர் வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டி எங்கு தயாரிக்கப்படுகிறது ஆன்சர் சென்னையில உலகளாவிய மறுசுழற்சி தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் பதினெட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நீங்கள் நலமா திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக வங்கியின் சட்டபூர்வ பாலின இடைவெளி குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூற்றி பதிமூணாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாமாவுக்கு எந்த நாட்டின் பிரதமரான வராத்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆன்சர் அயர்லாந்து லெபனானில் நடைபெற்ற டபிள்யூடி ஃபிரீடர் செரிஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஜி சத்யன் உலக காசுநோய் தினம் என்ன நாளில் நிசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி நாலு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் கிஷோர் மக்வானா நாட்டின் முதலாவது உயர்நிலை எட்டு வழி நெடுஞ்சாலை துவாரகா விரைவு சாலை நிகலாண்டில் உலக கண்ணீர் அழுத விழிப்புணர்வு வாரம் என்ன நாளில் நிசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் பத்து டு பதினாறு கடலுக்கடியில் முதல் முறையாக மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்யும் மத்திய அரசின் திட்டம் சமுத்திரயான் டைகர் ட்ரயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணத்துக்கான பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் விசாகப்பட்டினம் சமீபத்தில் விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டா நடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் திருப்பத்தூர்லா பயோமெட்ரிக் வசதியுடன் கூடிய முதல் ஸ்மார்ட் துப்பாக்கி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் அமெரிக்காவில் சர்வதேச பெண்கள் நீதிபதிகள் தினம் மார்ச் பத்து ஹரியானா மாநிலத்தில் புதிய முதல்வராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் நயாப் ஜிங் சைனி இந்திய பாராலிம்பிக் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து தேவேந்திர சானியா உலக நுகர்வோர் உரிமை தினம் மார்ச் பதினஞ்சு தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் பதினாறு சந்திரயான் மூணு விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரை இறங்கிய இடத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் சிவசக்தி இந்த வீடியோவில் வந்து மார்ச் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரைவைஸாக கொடுத்துருக்கா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் கூறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் இன்றைக்கு முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ